அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 ஆண்டுக்காக ஆர்சிபி அணியினர் எவ்வகையான ஒரு பிளேயிங் 11ஐ அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாக நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இது என்னுடைய ஒரு எண்ண கருவிலே இவ்வாறான ஒரு பிளேயிங் 11 அமைகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சிபி அணியினருடைய வளர்ச்சியினை அவர்களுடைய ஆதிக்கத்தினை எந்த ஒரு அணிகளினாலும் முறையடிக்க முடியாது என்பது தொடர்பான என்னுடைய ஒரு கற்பனை அளவிலானதும், அதே போன்று இந்த 2022 ஆண்டு ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே அமையக்கூடிய அதாவது சாத்தியப்பாடுகள் கொண்டமைந்ததாகவும் இந்த பிளேயிங் 11 காணப்படுகின்றது. இந்த பிளேயிங் 11ஐ நான் அறிவிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு எவ்வளவு தொகை செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே நான் ஒரு 11 வீரர்களினை எடுத்து வைத்திருக்கின்றேன். இந்த 11 வீரர்களுக்கும் உச்சபட்சமாக செல்லக்கூடிய அந்த ஒப்பந்த தொகை, அதாவது ஏலத்திலே செல்லக்கூடிய தொகையினையும் கருத்தில் கொண்டு பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த 11 வீரர்களுக்கும் மொத்தமாக ஒரு 80 கோடி ரூபாய் செல்லக்கூடியதாக காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த 2022 ஆண்டு ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளுக்கான ஏலத்திலே ஒவ்வொரு அணிகளுக்கும் 85 கோடி ரூபாய் வழங்கப்படுவதற்குரிய வாய்ப்புகளை காணப்படுகின்றன. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே நான் ஏற்கனவே கூறியது போன்று உச்ச அளவினை குறிப்பிட்டிருக்கின்றேன். இந்த அளவிலிருந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு இந்த நான் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த 11 வீரர்களையும் வாங்குவதற்கு இந்த ஆர்சிபி அணியினருக்கு அதிக கூடியதாக ஒரு 65 தொடக்கம் 70 கோடி என்கின்ற ஒரு தொகை செலவாகப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆகவே அவர்களிடம் மேலதிகமாக காணப்படுகின்ற அந்த 15 கோடியினையும் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு மேலதிகமாக தேவைப்படுகின்ற இன்னும் ஒரு 13 அல்லது 12 வீரர்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் காணப்படுகின்றன. அவ்வாறான வகையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஆர்சிபி அணியினுடைய முதலாம் இலக்க வீரராக தேவ்தத் படிக்கல் அவர்கள் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இவருடைய ஒப்பந்த தொகையாக, அதாவது ஏலத்தொகையாக என்னை பொறுத்தவரையில் ஒரு 5 கோடி செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இவரை என்னை பொறுத்தவரையில் பெரும்பாலும் இந்த ஆர்சிபி அணியினர் அவர்கள் ஏலத்திலே பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகளை கொண்டமைந்து காணப்படும், அல்லது ஒரு சில வேளை என்னை பொறுத்தவரையில் அவர்கள் ஆர்டிஎம் ஊடாக பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்புகளும் காணப்படும். எவ்வாறு தான் பார்த்தாலும் இந்த தேவ்தத் படிக்கல் அவர்களுடைய தொகையானது இந்த 5 கோடிக்கு உட்பட்டதாகவும், அல்லது 5 கோடிக்கு சற்று ஒரு மேலதிகமான தொகையினை செல்வதற்குரிய வாய்ப்புகளை காணப்படுகின்றது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த 2022 ஆண்டு ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளுக்கான ஏலத்திலே பெரும்பாலும் இந்த 8 அணிகளும் தக்க வைத்துக் கொள்கின்ற 24 வீரர்களை தவிர மேலதிகமான அனைத்து வீரர்களும் ஏலத்திற்கு வருவதன் காரணமாக மிகப்பிரபலமான வீரர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த தேவ்தத் படிக்கல் அவர்களுக்கு இந்த தொகை ஒரு சற்று உயர்வான தொகையாகவே காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக 2 இலக்க வீரராக ஒரு வெளிநாட்டு வீரர் ஒருவர் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். அவர் பென் ஸ்டோக் அவர்கள். அவரை பற்றி நான் கூற தேவையில்லை. இங்கிலாந்து அணியினுடைய மிகச்சிறந்த ஒரு சகலதுறை வீரராகவும் T20 ஃபார்மட்களிலே மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக காணப்படுகின்றார். இவருக்கு ஒரு உச்சபட்ச தொகையாக 7 கோடி என்கின்ற ஒரு தொகையினை நான் நிர்ணயித்திருக்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் இந்த 7 கோடி என்பது பென் ஸ்டோக் அவர்கள் இந்த 2022 ஆண்டு ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே போவதற்கு ஒரு மிகவும் ஒரு குறைவான ஒரு தொகையாகத்தான் காணப்படுகின்றது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே பென் ஸ்டோக் அவர்களுடைய பெறுபர்களானது இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே ஒரு போதுமானதாக காணப்படவில்லை. அது மட்டுமின்றி அவருக்கு இறுதியாக வழங்கப்பட்ட ஒப்பந்த தொகை 12.5 கோடியாக காணப்படுகின்றது. இருப்பினும் அதே தொகைக்கு அவர் செல்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. நான் குறிப்பிட்டது போன்று இந்த 7 கோடிக்கு உட்பட்டதாக அவர் செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும். ஒரு சிலவேளை சற்று ஒரு உயர்வான நிலை காணப்படும். இதற்கு அடுத்தபடியாக 3 இலக்க வீரராக விராட் கோலி அவர்களை இந்த ஆர்சிபி அணியினர் தக்க வைத்துக் கொள்கின்ற வீரராக காணப்படுகின்றார். அவருக்கு கடந்த வருடம் ஒப்பந்தம் செய்யப்பட்ட தொகையாக 17 கோடி ரூபாய் காணப்படுகின்றது. ஆகவே அதே தொகையினை மீளவும் வழங்குவதற்குரிய வாய்ப்புகளை காணப்படுகின்றன. இதற்கு அடுத்தபடியாக 4 இலக்க வீரராக கிளென் மெக்ஸ்வெல் அவர்கள் இந்த ஆர்சிபி அணியாக களமிறக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அவருடைய ஒப்பந்த தொகையாக 7 கோடி காணப்படுகின்றது. தற்சமயம் மெக்ஸ்வெல் அவர்களுக்கு 14 கோடியே 25 லட்சம் ரூபாய் என்கின்ற தொகை காணப்பட்டாலும் இந்த ஆர்சிபி அணியினர் தக்க வைத்துக் கொள்கின்ற 3 வீரர் என்கின்ற முறை இந்த மெக்ஸ்வெல் அவர்கள் இடம் பிடிப்பார். அதன் காரணமாக அவருடைய ஒப்பந்த தொகை 7 கோடியாக குறைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக 5 இலக்க வீரராக ஏபிடி பில்லியஸ் அவர்கள் களமிறக்கப்படுவார். ஏபிடி பில்லியஸ் அவர்களும் என்னை பொறுத்தவரையில் ஆர்சிபி அணியினராக தக்க வைத்துக் கொள்ளப்படுகின்ற 2 வீரராக காணப்படுகின்றார். அதன் காரணமாக அவருடைய ஒப்பந்த தொகை 15 கோடியாக காணப்படும். அடுத்து 6 இலக்க வீரராக டினேஷ் கார்த்திக் அவர்கள் அவர்களுடைய ஒப்பந்த தொகை 5 கோடிக்கு உட்பட்டதாக செல்லக்கூடிய வாய்ப்புகளை அதிகளவாக காணப்படுகின்றன. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய பொறுப்புகளும் என்னை பொறுத்த சமகால பகுதிகளிலே சற்று ஒரு மோசமான நிலையை சென்றடைந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதற்கு அடுத்தபடியாக 7 இலக்க வீரராக குருணால் பாண்டியா அவர்கள் காணப்படுகின்றார். இவருடைய தொகையாக உயர்ந்தபட்ச தொகையாக 5 கோடி என்கின்ற ஒரு
போவேன் நான் நிர்ணயித்திருக்கின்றேன். இதற்கு சற்று ஒரு உயர்வான நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த இவருக்கு காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக எட்டாம் இலக்க வீரராக மிச்ச ஸ்டாக் அவர்கள், அதாவது ஆஸ்திரேலிய அணியினுடைய மிகச்சிறந்த பந்து வீச்சாளர், 2014-2015 ஆகிய காலப்பகுதிகளில் ஆர்சி பணிக்காக களமிறங்கிய வீரர் ஆவார். இவருக்கு என்னை பொறுத்தவரையில் 1 கோடி ரூபாய் என்கின்ற தொகையில் அவர் செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆகக்கூடியதாக இந்த 8 கோடியாக காணப்படும். குறைந்தது என்னை பொறுத்தவரையில் 4 கோடி தொடக்கம், 5 கோடிக்குட்பட்ட தொகையிலே அவர் பெரும்பாலும் செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக ஜிஸ்வேந்திர சகல் அவர்கள் அதிகூடியதாக 7 கோடி செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த ஏலத்திலே அவருடைய இந்த தொகையானது 7 கோடியாக செல்வதற்குரிய எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. அவருடைய பெறுபவர்கள் மிகவும் மோசமான சூழ்நிலை சென்றடைந்து கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக அவருடைய உயர்ந்தபட்ச தொகையாக என்னை பொறுத்தவரையில் 5 கோடி என்கின்ற ஒரு நிலையே காணப்படும் என நான் நினைக்கின்றேன். இதற்கு அடுத்தபடியாக 10ஆம் இலக்க வீரராக முகமது சிராஜ் அவர்கள் காணப்படுவார். முகமது சிராஜ் அவர்களுடைய ஒப்பந்த தொகையாக அல்லது ஏலத்தொகையாக 5 கோடியாக காணப்படும். இவரையும் ஒரு சில போல ஆர்டிஎம் ஊடாக இந்த ஆர்சி பணியினர் மிகவும் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஆனால் சிராஜ் அவர்களுக்கும் என்னை பொறுத்தவரையில் 3 கோடி தொடக்கம், 4 கோடி என்கின்ற ஒரு நிலையிலே அவருடைய ஒப்பந்த தொகை அல்லது ஏலத்தொகை செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதற்கு அடுத்தபடியாக 15ஆம் இலக்க வீரராக எம்எவற்றி நடராஜன் அவர்கள் இந்த ஆர்சி பணியிலே என்னுடைய பிளேயிங் லெவனில் காணப்படுகின்றார். இவருக்கும் என்னை பொறுத்தவரை ஒப்பந்த தொகை 5 கோடி என்கின்ற ஒரு நிலையில் செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் என்கின்ற ஒரு நிலை என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் வந்திருக்கின்றது. ஆனால் அது எல்லாருடைய வீரர்களுடைய உயர்ந்தபட்ச தொகையாக காணப்படுகிறது. இருப்பினும் என்னை பொறுத்தவரையில் இந்த தொகையினை இந்த வீரர்களை வைத்து ஆர்சி பணியினர் வாங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் 65 கோடி தொடக்கம், 70 கோடிக்கு உட்பட்ட தொகையிலே அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என நினைக்கின்றேன். மீதம் இருக்கின்ற ஆகக்கூடியதாக 15 கோடி அல்லது 20 கோடி என்கின்ற தொகையினை பயன்படுத்தி மேலதிகமாக 12 அல்லது 13 வீரர்களை கட்டாயம் வாங்குவார்கள். அந்த 12 வீரர்களே குறைந்தது 7 அல்லது 8 வீரர்கள் 20 லட்சம் தொடக்கம், 50 லட்சத்துக்கு உட்பட்ட வீரர்களாக காணப்படுவார்கள். ஏனைய மேலதிகமாக 1, 2 அல்லது 3 வீரர்களுக்கு 5 கோடி, 4 கோடி, 3 கோடி என்கின்ற தொகையினை கொடுத்து வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும் என நான் நினைக்கின்றேன். இந்த அடிப்படையில் இது என்னுடைய கருத்து, என்னுடைய பிளேயிங் லெவனாக காணப்படுகிறது. இந்த பிளேயிங் லெவன் அமைவதற்குரிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகிறதா, அவர்களுக்கு நான் குறிப்பிட்டுள்ள தொகைகள் பொருத்தமானதாக காணப்படுகிறதா என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.